ஆதார் அட்டை உள்ளவர்கள் அனைவருமே பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ மறக்காமல் அனைவருக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற முழு தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சளவு சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். ஆதார் அட்டை உள்ளவர்களும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் கார்டினை புதுப்பிக்க ஜூன் 11 வரை கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் இப்போது செப்டம்பர் 30 வரையிலும் இலவசமாக ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் கார்டும் சரி, ரேஷன் கார்டும் சரி, வெறும் ஆவணங்கள் மட்டுமல்ல, அது தனி மனித நபரின் அடையாளமும் கூட. ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பவர்கள் இலவச ரேஷன் பெறலாம். அரசு வழங்கும் இலவச ரேஷன் பொருட்களை மாதந்தோறும் பெறலாம். சிம் கார்டு, பான் கார்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஆதாரை இணைப்பதை அரசு கட்டாயமாக்கியுள்ள நிலையில் ரேஷன் கார்டிலும் ஆதாரை இணைத்தாக வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. இதற்கு காரணம், ஆதார் கார்டு பல்வேறு மோசடிகளை கண்காணிக்கவும் அதை தடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை இன்னொருவர் பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்கும் மோசடிகளில் சிக்காமல் இருக்கவும் ஆதார் பயன்படுத்தப்படுகிறது. ரேஷன் கடைகளில் குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை இருந்தால் மட்டுமே ரேஷன் உதவிகளை பெற முடியும். இதில் ஆதார் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால்தான் ஆதார் கார்டுடன் பான் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு என அனைத்து முக்கிய ஆவணங்களையும் இணைத்திருக்க வேண்டும் என்று அவ்வப்போது அரசு சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. இதற்கான காலக்கெடு பல முறை அரசு வழங்கியிருந்த நிலையில் பொதுமக்களும் ரேஷன் கார்டு பிளஸ் ஆதார் கார்டினை இணைத்திருந்தனர். இந்நிலையில் ஆதார் எண்களை கொண்ட அனைத்து நபர்களும் பதிவு செய்த நாளிலிருந்து 10 ஒரு முறையாவது ஆதாரில் உள்ள ஆதார் ஆவணங்களை புதுப்பிக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் ஆதார் கார்டினை புதுப்பிக்க ஜூன் 11 வரை கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் இப்போது செப்டம்பர் 30 வரையிலும் இலவசமாக ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மை ஆதார் மட்டுமே இலவச சேவையை வழங்குகிறது. இருந்தாலும் நீங்கள் ஆதார் மையங்களுக்கு செல்ல விரும்பினால் ₹50 கட்டணம் செலுத்த வேண்டும். முகவரி புதுப்பிக்க கீழ்கண்ட முறைகள் பின்பற்றினாலே போதும். https://myadhar.uidai.gov.in/ UIDAI-இன் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டை அணுகவும். மை ஆதார் என்ற பக்கத்தை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு உங்கள் ஆதாரை புதுப்பிக்கவும் என்ற ஆப்ஷன் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட செல்போன் நம்பருக்கு ஓடிபி எண் வரும். அந்த ஓடிபி நம்பரை பதிவு செய்தவுடன் புதுப்பிப்பு புள்ளி விவரங்கள் தரவு என்ற விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது மாற்றங்களை செய்ய முகவரி விருப்பத்தை பயன்படுத்த வேண்டும். புதிய முகவரிக்கான தகவலையும் பதிவிட வேண்டும். அது இப்போது உங்கள் ஆதார் அட்டையில் தோன்றும். கட்டண பக்கத்தில் தேவையான கட்டணத்தை செலுத்த வேண்டும். உங்களுக்கு விருப்பப்பட்ட தகவலை அப்டேட் செய்த பிறகு சேவ் செய்து பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு URN எண்ணை பயன்படுத்தி அப்டேட் செய்யப்பட்ட விவரங்களின் புதுப்பிப்பு நிலையை கண்காணித்துக் கொள்ளலாம். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மேலும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.